எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மே மாதம் 5ஆம் தேதி 2023 ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருநாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரமாக இந்த பரிகாரம் பார்க்கப்படுகிறது. கைமேல் நல்ல பலனினை கொடுக்கக்கூடிய பரிகாரமாகவும் பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி, இந்த சித்ரா பௌர்ணமி ஆகப்பட்டது மே மாதம் 5ஆம் தேதி இரவு 11:33 வரை இருக்கிறது. பொதுவாக பௌர்ணமி ஒவ்வொரு தமிழ் மாதங்களிலுமே வரும். பௌர்ணமினாவே அன்னையின் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் குலதெய்வ வழிபாடு மற்றும் பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்று சொல்வார்கள். நம் உயிரினை எடுக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதியினை பெற்ற பிறகுதான் நம்மிடமே நெருங்குவார் உயிரினை எடுக்க அப்படின்ட்டு சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தளவுக்கு குலதெய்வங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் குலதெய்வங்கள் மறக்கப்பட்டு விட்டது. குலதெய்வம் கோயிலா? குலதெய்வம்னா என்ன? குலதெய்வம் பேர் மறந்து போச்சுன்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுடைய விதியவே தீர்மானிக்கிற அந்த ஜாதகங்கள், அவனுடைய விதி எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்கிற ஜாதகத்தில் இருக்கிற 12 கட்டங்களில் ஒரு கட்டமே குலதெய்வத்துக்காகவே ஒதுக்கியாச்சு. 5ஆவது கட்டம்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அந்த இடம் குலதெய்வத்தை குறிப்பது தான், அது பிள்ளைகளை குறிப்பதும் அது முன்னோர்களை குறிப்பதும். ஸோ இந்த 5ஆவது கட்டமாகப்பட்டது பார்த்தோம் என்று சொன்னால், சுபமாக இருந்ததுன்னா உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இருக்குது, குலதெய்வத்தின் தோஷம் இல்லைன்னு அர்த்தம். அதுவே 5ஆவது கட்டம் அசுபமாக இருக்கிறது, அதாவது பாவகிரகம் இருக்குது, பாவகிரக சேர்க்கை இருக்குது, பாவகிரக பார்வை இருக்குது, இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கிறது, முன்னோர் சாபம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க முறையாக குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்கிறச்ச உங்களுக்கு அந்த சாபம் நிவர்த்தியாகும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல், குலதெய்வத்தின் தோஷத்தையும் சாபத்தையும் நீக்கச் செய்யும். அதே மாதிரி ஏவல், பில்லி, சூனியம் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள், எதிர்மறை சக்திகளை உங்களிடம் அண்ட விடாமல் விரட்டி அடிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்கு. இந்த எதிர்மறை சக்திகள் அப்படிங்கிறச்சு எந்த அளவுக்கு கடுமையான எதிர்மறை சக்திகள் உங்களிடம் இருந்தாலும், சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ எங்களுக்கு மருந்து வச்சுட்டாங்க, யாரோ வீட்டில் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கண்ணார, கண்ணீடு, கண் திருஷ்டி இதெல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிற ஒன்று. பட் பெரிய அளவில் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறம்போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் உதவி செய்யும். இது எப்போ சார் செய்யணும்? பௌர்ணமி திதியில் செய்ய வேண்டும். நான் இப்போ சொல்கிற இந்த பரிகாரத்தை பௌர்ணமி திதியில் செய்யணும். எல்லா பௌர்ணமி திதிகள்லையும் செய்யலாம். பட் சித்திர மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் செய்கிறது உங்களுக்கு கூடுதலான பலனினை பெற்றுத்தரும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி நாளன்று இரவு வேளையில் நீங்கள் செய்யலாம். இரவுனா மாலை சூரியன் அஸ்தமித்த பிறகு நீங்கள் இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். ரெண்டு டைமிங்ல ஏதோ ஒரு டைமிங், எது உங்களுக்கு ஏதுவாக இருக்கோ அந்த டைமிங்கில் செய்யுங்க. முதல்ல உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அன்றைக்கு நாளில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அது தூரமாக இருக்குது சார், ரொம்ப லாங் போக முடியாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா மற்ற பௌர்ணமியை நீங்கள் தவற விட்டாலும் சித்திர மாதத்தை வர சித்ரா பௌர்ணமியை தவற விடக்கூடாது. சித்ரா பௌர்ணமியில் நாம் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சிரமம் பார்க்காமல் போய் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முடியவே முடியாதுங்கிறவங்க நம்மளோட ஊரில் இருக்கிற எல்லைசாமி கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வந்துடலாம். இப்படி குலதெய்வத்தை கும்பிட்ட பிறகு ஒரு புது மண் சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. புது மண் சட்டி,
இந்த மண் சட்டியில் எலுமிச்சம்பழ சாரை வந்து பிழிஞ்சு விடணும். இந்த எலுமிச்சங்கனியை மாந்திரீக கனி அப்படின்னு சொல்லுவோம், உயிருள்ள கனின்னு சொல்லுவோம், ராஜகனின்னு சொல்லுவோம். இந்த எலுமிச்சங்கனியில் இருக்கக்கூடிய பல சிறப்புகளில் ஒரு சிறப்பு, நல்ல சக்திகளையும் தன்னுள் இழுத்து வைக்கும், கெட்ட சக்திகளையும் தன்னுள் இழுத்து வைக்கும். அதனால தான் இதை நன்மை தீமை ரெண்டுக்குமே பயன்படுத்துகிறோம். நல்ல சக்திகளை இழுத்து வைக்கும்போது அது நமக்கு சுப பலனை தரும். இப்போ நாம் செய்கிற இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க நன்மைக்கான பரிகாரம். ஸோ தாராளமாக நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கணும். எத்தனை எலுமிச்சம்பழம் எடுக்கணும்? 27 என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழத்தை எடுக்கணும். 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அதை ரெண்டாக வெட்டிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த சாரை பிழிஞ்சு அந்த மண் சட்டி கலையத்தில் விட்டுக்கோங்க. இந்த மண் சட்டி கலையத்துக்குள்ளே அரசங்குச்சை போடணும். இந்த அரசங்குச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா, அரசனை போல உங்களுக்கு வாழ்வு தரும் குச்சியாகவும், அதே மாதிரி உங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மங்களம் தரக்கூடிய ஒரு குச்சியாகவும், அதே மாதிரி அனைத்து வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு குச்சியாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கே தெரியும் அரச மரம் எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னுட்டு. இந்த அரச மரக்குச்சியை நான் சொன்ன மாதிரி அந்த மண் கலையத்தில் நிர்மிச்சு சாறு ஊற்றி வச்சுருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கற்பூரம் நீங்கள் உள்ளே வச்சுட்டு நெருப்பிட்டு கொளுத்திக்கோங்க. இந்த அரசங்குச்சி எரியும், அந்த எலுமிச்சம் சாரோடு சேர்ந்து அது நல்லா ஃபயர் ஆகும். அப்படி எரிஞ்சு நல்ல சாம்பல் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சாம்பலை தான் நீங்கள் வச்சுக்கணும். அந்த சாம்பல் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியினை கொண்ட ஒரு பொருள். இந்த சாம்பல் தான் உங்களுக்கு தேவை. இந்த சாம்பலை நல்லா ஒரு பக்கெட்டு தண்ணியில் கலந்துட்டு, நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழுசும் கலக்கணுங்கிறது, இதை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில். எப்பெப்பெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தெளிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கொஞ்சமாக சாம்பலை எடுத்து ஒரு தண்ணியில் ஊற்றிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிங்க. தொழில் செய்கிறங்க, வியாபாரம் செய்கிறங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் செய்கிற இடம் முழுக்க தெளிங்க, தொழில் செய்கிற இடம் முழுக்க தெளிங்க. இப்படி தெளித்தீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும், நான் ஆரம்பத்தில் சொன்ன ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய எத்தனை விதமான நெகட்டிவ்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும், அத்தனை விதமான எதிர்மறை சக்திகளும் அப்படியே தவிடுபடியாகின்னு சொல்லணும்னா கதிரவனை கண்ட பனி போல விலகிவிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. அவசியம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும், செய்து பயனினை அடையணும். ரொம்ப ரகசியமான ஒரு பரிகாரம், முழு பலனினை கொடுக்கக்கூடிய பரிகாரம். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இரவனை கண்ட பனி போல விலகிவிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. அவசியம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும், செய்து பயனினை அடையணும். ரொம்ப ரகசியமான ஒரு பரிகாரம், முழு பலனினை கொடுக்கக்கூடிய பரிகாரம். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.